அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். சென்ற வகுப்பில் 7-5 திருக்குறள் என்ற தலைப்பின் கண் அமைந்திருக்கக்கூடிய குறட்பாக்களை பார்க்கறதுக்கு முன்பாக அந்த நூலின் கண் அமைந்திருக்கக்கூடிய நூல் குறிப்பு ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை நாம் போன வகுப்பில் ஓரளவுக்கு பார்த்துருந்தோம். இன்னும் சிறு பகுதி இப்போ இந்த வகுப்பில் பார்த்து முடிச்சுட்டு இந்த 7-5 திருக்குறள் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரங்களின் கண் காணப்படக்கூடிய குறட்பா அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? ரைட். என்ன அந்த இதுவே அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது திருக்குறள் பெயர் காரணம் தருக அப்படின்னு போன வகுப்பில் நம்ம சொல்லும் பொழுது திருக்குறள் குறள் அப்படின்னு பிரிக்கணும். திரு என்பது மேன்மை பொருந்திய அப்படின்னு சொன்னேன். குறள் என்பது இரண்டடி வெண்பா அல்லது ஈரடி வெண்பா அல்லது குறள் வெண்பான்னு சொன்னேன். இதை முழுமையாக்கி மேன்மை பொருந்திய இரண்டடி வெண்பாக்களால் ஆன நூலாதலால் இது திருக்குறள் என வணங்கல் ஆயிற்று அப்படின்னு பெயர் காரணம் சொன்னேன். அந்த திருக்குறளுக்கு இலக்கணம் குறிப்பாக கேட்டாங்கன்னா திரு என்பது ஒரு சிறப்பு அடைமொழி அப்படின்னு சொன்னேன். அப்போ அடைமொழியை கொண்டு கருவியாக பெயராக அமைந்ததுனால இது அடையெடுத்த கருவியாக பெயர். குறள் என்பது இரண்டடி வெண்பாவை உணர்த்தாமல் அதற்கு ஆகி வந்ததுனால இது அடையெடுத்த கருவியாக பெயர் என்று அழைக்கப்பட்டது. சரி சரி, இந்நூலின் பெரும்பிரிவுக்கு பெயர் என்ன, உட்பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்றத போன வகுப்பில் சொல்லியிருந்தோம். பெரும்பிரிவுக்கு பெயர் பால் என்று அழைக்கப்படக்கூடியது, உட்பிரிவுக்கு பெயர் இயல் என்று அழைக்கப்படக்கூடியது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. குறட்பாக்களுடைய எண்ணிக்கை அதிகாரத்துக்கு 10%, 1330 குறட்பாக்களை கொண்டு பேசப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய 3 பெரும்பிரிவுகள் என்ன, உட்பிரிவுகள் என்ன, அந்த உட்பிரிவின் கண் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத இது ஒரு 4 mark questions தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்களையும் கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த வகுப்பை இன்னும் சற்று உற்று நோக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரைட். இந்நூலின் கண் அமைந்துள்ள 3 பால்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1 அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடியது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இல்லையா, அதுதான் பெரும்பிரிவாக இங்கே நான் பால்னு கொடுத்துருக்கிறேன். ஓகே, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவு இப்படி வச்சுக்கலாமா? உங்களுடைய இடக்கையிலையோ அல்லது வலக்கையிலையோ இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 விரலை எடுத்துக்குங்க. முதல்ல இருக்கக்கூடியது அறம் என்றும், இடையில் இருக்கக்கூடிய விரலை பொருள் என்றும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விரலை இன்பம் என்றும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறவழியில் பொருளை ஈட்டி இன்பமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறநூல் தான் திருக்குறளாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த அடிப்படையில் வச்சுங்க. இப்போ இதில் வைக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், 133 அதிகாரங்களில், 133 அதிகாரங்களில் இல்லையா, எந்த பாலுக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் கொண்டு காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த 3 விரல்களிலே மிக உயரமான விரல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அல்லது நீளமான விரல் எதுன்னு பார்க்கும் பொழுது, நடுவில் இருக்கக்கூடிய இந்த விரலே. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய விரலுக்குரிய பால் என்ன அப்படின்னு சொன்னால் பொருட்பால். அப்போ பொருட்பாலின் கண் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை சார் அப்படின்னு சொன்னால் 70. எத்தனை அதிகாரம், 70. ஓகே, நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 70 அதிகாரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பிரிவு எது அப்படின்னு சொன்னால் பொருட்பால். சரி சார், அதுக்கு அடுத்தபடியாக குறைவான எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய பிரிவு எது அப்படின்னு சொன்னால், அந்த பொருட்பாலுக்கு ரைட் ஃபிங்கராக இருக்கக்கூடிய வலது விரலாக காணப்படக்கூடிய இந்த ஆள்காட்டி விரல் தான் அறத்துப்பாலாக கூறப்பட்டது. அப்போ அந்த அறத்துப்பாலுக்கு உண்டான அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை சார் அப்படின்னா 38. ரைட். அப்போ 70, அதுக்கப்புறம் ரைட் ஃபிங்கராக இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலில் 38, மீதி இருக்கக்கூடிய 25 இந்த இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பாலுக்கு உரியது. ரைட். இப்படி 133 அதிகாரங்களை, 133 அதிகாரங்களை 3 பெரும்பிரிவுகளாக பிரித்து வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாங்கு இங்கே சிறப்புக்குரியது இல்லையா. இப்போ இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவாக உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொருட்பாலின் கண் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 70 அதிகாரங்களை கொண்டு காணப்படக்கூடியது. ஓகே. அல்லது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 25, அல்லது அறத்துப்பால் அல்லது
அறம் என்று சொல்லக்கூடிய பிரிவில் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 38. ஓகே, கூட்டி பாருங்கள், 133 அதிகாரங்களை கொண்டு காணப்படக்கூடியது. ஓகே ரைட், இது பெரும்பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சார், உட்பிரிவுக்கு பெயர் என்ன சொன்னீங்க நீங்கள்? இயல்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது நூலை பெரும்பிரிவாக உட்பிரிவாக பிரிப்பது உண்டுன்னு படிச்சிருக்கேன் இல்லையா? அதே போல் திருக்குறளையும் இயல் அப்படின்ற உட்பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அறத்துப்பாலின் கண் இருக்கக்கூடிய 38 அதிகாரங்களில் எத்தனை இயல் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், 4 இயல்கள் அடங்கியிருக்கின்றன. எத்தனை இயல்கள் அடங்கியிருக்கின்றன? 4 இயல்கள் அடங்கியிருக்கின்றன. எதில்? அறத்துப்பாலில் இன்னைக்கு காணப்படக்கூடிய 38 அதிகாரங்களுக்குள் எத்தனை இயல்கள் காணப்படுகின்றன அப்படின்னா, 4 இயல்கள் காணப்படுகின்றன. நீங்கள் வேணால் திருக்குறள் புத்தகம் வீட்டில் இருக்கும், எல்லாருடைய வீடுகளிலும் திருக்குறள் புத்தகம் இருக்கணும் இல்லையா? நாலடியாரும் திருக்குறளும் நமது இரு கண்கள் போன்றது. எப்படி நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்று பாரதி கூறினானோ, அதுபோல நாலடியாரும் திருக்குறளும் நமது இரு கண்களாக கருதப்படக்கூடியது. அதனால் இவை இரண்டும் அறவழியில் நடப்பதற்குண்டான மிக மிக முக்கியமான கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய நூல்கள். அவை இரண்டும் தன்னுடைய புத்தக அறையில் வைத்திருப்பது சால சிறந்தது. ரைட், எப்பொழுது நமக்கு வழுக்கு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அவற்றை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள இவை பயன் தரக்கூடியது. ரைட், அப்படி சொல்லக்கூடிய இந்த அறத்துப்பாலின் கண் காணப்படக்கூடிய 38 அதிகாரங்களுள் எத்தனை இயல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 4 இயல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்போ பெரும்பிரிவுக்கு பெயர் பால், உட்பிரிவுக்கு பெயர் இயல். ஓகே, உட்பிரிவுக்கு பெயர் இயல், அதில் அறத்துப்பாலில் காணப்படக்கூடிய இயல்கள் எண்ணிக்கை 4. சரி சார், அதே போல் பொருட்பாலுக்களை 70 அதிகாரங்களை கொண்டு காணப்படுகிறது. இந்த 70 அதிகாரங்களுக்குள் காணப்பட இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொன்னால், 3. அதே போல் இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பாலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா, 25. அந்த 25 அதிகாரங்களுக்குள் காணப்படக்கூடிய இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா, 2. அப்போது திருக்குறளின் கண் காணப்படக்கூடிய இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு மதிப்பில் கேட்டாங்கன்னா, 4, ஒரு 3, 7 கூட்டல் 2, 9 இயல்கள். ஓகே, அப்போ திருக்குறளின் கண் அமைந்துள்ள இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, 9. அதிகாரங்களுடைய எண்ணிக்கை கேட்டால், 133. ஓகே, இப்போ இந்த இயல்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் பிரித்து உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். அறத்துப்பாலின் கண் அமைந்துள்ள 38 அதிகாரங்களில் காணப்படக்கூடிய அந்த 4 இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாருங்கள், இயல்களின் பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது என்னென்ன அப்படின்னா, 1-4 அதிகாரங்களை கொண்டு, 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரை அப்படின்னா, முதல் 4 அதிகாரங்கள் இல்லையா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 இயல்களும் கொண்ட பிரிவுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னா, அதிகாரங்களை கொண்ட இந்த பிரிவுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னா, பாயிரவியல். என்ன பிரிவு? பாயிரவியல். எந்த 4 அதிகாரங்களை கொண்டது? முதல்ல கடவுள் வாழ்த்து பாடல் தானே இருக்கு இல்லையா, அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் தொடங்கக்கூடிய அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரம், அதுக்கப்புறம் வான் சிறப்பு, அதுக்கடுத்து நீத்தார் பெருமை, அதுக்கப்புறம் அரண் வலியுறுத்தல். இந்த முதல் 4 அதிகாரங்களை கொண்ட பிரிவுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னால், பாயிரவியல். அப்போ திருக்குறளில் பாயிரவியலின் கண் காணப்படும் அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4. இதையும் ஒரு மதிப்பெண்ணில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ திருக்குறளின் கண் அமைந்துள்ள, அதுலேயும் பாயிரத்தின் கண் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா, 4. அதுக்கடுத்தது 5 இல்லைங்களா, அப்படியே கண்டினியூவாக 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த 20 அதிகாரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய, அடுத்து 20 அதிகாரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய இயலுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னால், இல்லறவியல். என்னவியல்? இல்லறவியலாக சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது 13 அதிகாரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுக்கு பெயர் துறவரவியல். ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுக்கு பெயர் ஊழியல். இப்போது பாயிரத்தில் 4 அதிகாரங்கள்
இல்லையா? பாயிரத்தின் கண் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 4. இல்லறவையல்ல 20, துறவரவையல்ல 13 அதிகாரங்கள், ஊழியல்ல 1. மொத்த கூட்டி பாருங்க, 38 அதிகாரங்கள் வந்திருக்கும். அந்த அறத்துப்பாலின் கண் அமைந்துள்ள அந்த 38 அதிகாரங்களுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இயல்களுடைய எண்ணிக்கை 4. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பாயிரவியல், இன்னொன்று இல்லறவியல், இன்னொன்று துறவரவியல், இன்னொன்று ஊழியல் என்று சொல்லக்கூடியது. ஓகே, அதன் கண் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை. ஏன் சார் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ இது எந்த அதிகாரத்தில் வரக்கூடியதுன்னா வான் சிறப்பு. அப்போ வான் சிறப்பு எந்த இயலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 2வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போ 2வது அதிகாரம்னு சொன்னால் 1-4 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எது அப்படின்னு பார்த்தா பாயிரவியல். அப்போ அந்த பாயிரவியலின் கண் அமைந்திருக்கக்கூடிய அதிகாரமாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் கண்ணு தான் அந்த திருக்குறளானது அமைந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாடப்பகுதியிலே பயின்று வரக்கூடிய அதிகாரங்களை எந்த பாலுக்குரியது எந்த இயலுக்குரியதுன்றதை நம்மளால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இதையெல்லாம் நம்மளுக்கு தமிழ் அறிவை வளர்க்கக்கூடியது, சரிங்களா? அந்த அடிப்படையிலையும் சரி, ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் சரி, இது உமக்கு பயன் தரக்கூடியது. பாருங்கள், அதே போல் பொருட்பாலில் இருக்கக்கூடிய இந்த 70 அதிகாரங்களுக்குள் காணப்படக்கூடிய இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனை சார்? நான் 3. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1 அரசியல், அரசு கூட்டலியல் அரசியல், இன்னொன்று அமைச்சியல், இன்னொன்று ஒழிபியல் என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகள், உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. ஓகே, அந்த பிரிவுகளுடைய பெயர் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்று சொல்லக்கூடிய. சரி சார், இந்த ஏழின் கண் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 25 அதிகாரம். இதில் அமைச்சியல் அரசியலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 25. அமைச்சியலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை 32. ஒழிபியலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை 13. இப்போ மொத்த கூட்டி பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் 70 அதிகாரங்கள் வந்திருக்கா பாருங்கள். அப்போ பொருட்பாலின் கண் அமைந்திருக்கக்கூடிய 70 அதிகாரங்களை 3 இயல்களாக, என்னென்ன இயல்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசியல், அமைச்சியல், ஒழிபியலாக பிரித்து அவை ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இன்பத்துப்பாலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை சார்னா 25. அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனைனா 2. அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், 1 கலவியல், இன்னொன்று கற்பியல். 1 கலவு, இன்னொன்று கற்பு, இல்லையா? கலவுனா திருடு, கற்புனா நெறிமுறையோடு இருந்து ஒழுக்கத்தோடு இருந்து செயலாற்றுவது, ரைட்? இந்த ரெண்டு பிரிவையும் கூறப்பட்டிருக்கக்கூடிய இயல் இல்லையா அதிகாரம் எது அப்படின்னு சொன்னால், அதாவது பால் எதுன்னு சொன்னால் இன்பத்து பாலாக சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ கலவியலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கு? 7 அதிகாரங்கள். கற்பியலில் காணப்படக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 18. ஆக இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 25. ஆக இன்பத்து பாலில் கூறப்பட்டுள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை 25ன்றது நம்மளுக்கு தெரிய வந்தது. இப்படி இந்த நூலை பெரும்பிரிவு என்றும் உட்பிரிவு என்றும் பிரித்து அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய எண்ணிக்கையை நம்மளுக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம், ஒரு பாடப்பகுதியில் இப்போ உதாரணத்துக்கு பொச்சாவாமை நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடவகுப்பில் பொச்சாவாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தினுடைய எண் 54. அதிகாரத்தினுடைய எண் எத்தனை? 54. அப்போ இந்த 54ன்னு சொல்லும் பொழுது எந்த பாலுக்குரியதுன்றதை இப்போ நம்மளால் உறுதிப்படுத்தி கொள்ளலாமா? பாருங்கள், 54 எந்த எண்ணுக்குள்ளே இருக்குது? 1 38 இங்கே கிடையாது. அதுக்கப்புறம் 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54 இந்த 70க்குள்ளே இருக்குது, சரியா இல்லையா? அப்போ 38க்குள்ளே இது அடங்கலை, அதை தாண்டி இந்த 70க்குள்ளே வருது இந்த 54 என்ற அதிகார எண் இல்லையா? அப்போ இது எந்த பாலுக்குரியது சார்? நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய பொச்சாவாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் எந்த பாலுக்குரியது அப்படின்னா பொருட்பாலுக்கு உரியது. சரி, பெரும்பிரிவில் பொருட்பாலுக்குரியது. உட்பிரிவு என்று சொல்லக்கூடிய இயலில் பார்க்கும்போது எந்த இயலுக்குரியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லையா, இப்போ இது 38 அதிகாரங்களும் 4 இயல்களாக பிரித்தாச்சு. அப்போ 38க்கு அடுத்து 39, 40, 41, 42 அப்படின்னு எண்ணிக்கை எங்கே வருது? இந்த இடத்துல வருதா பாருங்கள்,
இல்லைங்களா? 38 ஒரு 25 கூட்டி பாருங்களேன், 38 ஒரு 25 கூட்டி பாருங்க, 8 5 13 3 மிச்சம் 1 4 6 63. அப்ப இந்த 63 என்ற எண்ணுக்குள்ளதான் இந்த 54 என்ற அதிகார எண் உள்ளடக்கி இருக்கு இல்லையா? கரெக்டா புரியுதா நான் சொல்றது? 38 அதிகாரங்கள், அதுக்கடுத்து 39 40 41 42 சொல்லும்போது 54 அதிகாரம் எந்த எண்ணுக்குள்ள வருதுன்னா இந்த அரசு இயல் என்று சொல்லக்கூடிய இயலினுடைய அதிகாரங்களில் 25 வருது இல்லையா? அப்ப இது எந்த இயலுக்குரியது சார்? பொச்சாவாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் எந்த இயலுக்குரியதுன்னா அரசு இயலுக்கு உரியது. அரசை நடத்தக்கூடிய அரசர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இயலாக கூறப்படக்கூடியது, ரைட்? அப்போ இதை வச்சுக்கிட்டே இந்த கொடுத்துருக்கக்கூடிய எண்ணெய் வச்சுக்கிட்டே அது எந்த பாலுக்குரியது எந்த இயலுக்குரியதுன்றதை நம்ம இதை மனதில் வைத்து கொண்டோமானால் எளிமையாக அறுதியிட்டு சொல்ல முடியும். இதற்காக இது வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவுகளாக இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதன் கண் இருந்து ஒரு 4 மதிப்பெண் வினாவாக கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு, அல்லது 2 மதிப்பெண் வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புண்டு, 1 மதிப்பெண் வினாவும் கேட்பதற்கு இதன் கண் இருந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது ஒரு மேப் போல போட்டு வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது, வருஷ கணக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுத்துகிட்டு போய் உங்களோட பசங்களை சேர்க்குறீங்க, நீங்கள் சரியான ஸ்கூலில் தான் உங்கள் பசங்களை சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இங்கே வித்யாலட்சுமி ஸ்கூலுக்கு வாங்க, இங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு நீங்கள் பேசி பாருங்கள், அது மட்டும் இல்லை ஸ்கூலை சுற்றி பாருங்கள், இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கூட அவங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க. இங்கே தாங்க பேனல் போர்டு டிஜிட்டல் பேட் எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க. ஏன் பசங்களும் இதே பள்ளிக்கூடத்தில் தாங்க படிக்கிறாங்க. நான் வந்து அவங்கள வெறும் ஆசிரியராக மட்டும் பார்க்கல, அவங்க உங்கள் குழந்தைகள் வந்து தவறு செய்யும் பொழுது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அவங்க எடுக்கும்போது இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு தவறு செய்யும்போது அவங்க பெற்றோர்களாக இன்னொரு பெற்றோர்களாக கூட நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க உரிமைகளோடு கண்டிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இடத்துல, அதாவது என்னோட குழந்தைங்கள சேஃப் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், வித்யாலட்சுமி ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும். இல்லைங்க, நீங்கள் 4-5 ஸ்கூலோட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், வித்யாலட்சுமி ஸ்கூல் தாங்க சூப்பர். நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பசங்களையும் வித்யாலட்சுமி ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து சேருங்க, உங்கள் குழந்தைங்கள பெஸ்ட்டாக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம நூல் அமைப்பு முறைகள் எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இருப்பினும் இந்த நூலின் கண் இன்னும் சில கருத்துக்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி சார், இவ்வளவு புகழ்பெற்ற இல்லையா உலக பொதுமறை, பொய்யாமொழி இப்படியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலை எந்தெந்த மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றத இங்கே மேலோட்டமாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலான 107 மொழிகளில் இல்லையா 6000 மேற்பட்ட மொழிகள் உலக நாடுகளில் பேசப்படுகின்றன. அதில் 107 மொழிகளில் 107 மொழிகளில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. போன வகுப்பில் நான் சொன்னேன், நம்ம ஐரோப்பிய மொழி அறிஞராக சொல்லக்கூடிய ஜியு போப் அவர்களும், வீரமாமுனிவர் என்று சொல்லக்கூடிய கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய இத்தாலி மொழி அறிஞரும் இல்லையா, தத்தம் சமயத்தை பரப்பும் நோக்கத்தில் தமிழகத்தில் வந்து தமிழ் மொழியின் கண் அமைந்திருக்கக்கூடிய நூல்களை பல கற்று அந்நூலின் கண் அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய மொழியில் மொழிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுபோல இந்த திருக்குறளை ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலான 107 மொழிகளில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் அழியா தன்மையை எடுத்து உரைத்தவர் இறையனார் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆவர். திருக்குறளினுடைய அழியா தன்மையை எடுத்துரைத்தவர் இறையனார் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆவர், ரைட்? இது இறையனார் கலவியல் உரை அப்படின்னு ஒரு அகப்பொருள் உரையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது திருக்குறள் என்னும் நூல் அமைப்பு முறையை பார்த்தோம். இப்போ இதை ஒரு 4 மார்க் க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க, திருக்குறளின் நூல் அமைப்பு முறையை விவரி அப்படின்னு கேட்கும் பொழுது முன்னாடி வகுப்பில் நம்ம கேட்ட கருத்துக்களை அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சப் டாபிக் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண். முதல்ல திருக்குறள் பெயர் காரணம், அந்த நூலின் கண் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு முறை இல்லையா, அதனுடைய பெரும்பிரிவு, உட்பிரிவு, அதிகாரங்களுடைய எண்ணிக்கை, இயல்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தி காமிச்சிட்டிங்கன்னா அது நூல் அமைப்பு முறையில் உங்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ பார்க்க இருக்கக்கூடியது இந்த திருக்குறளை ஏற்றிய இல்லையா நம்மளுடைய முப்பாட்டனாக சொல்லக்கூடிய வள்ளுவர் பெருந்தகையார் பற்றிய குறிப்புகள். இது அனைவருக்கும் தெரிந்தது தான்,
இருப்பினும் இந்த அதிகார இந்த பகுதியை நடத்த வேண்டிய காரணத்தினால இதையும் கோர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். பாருங்க, ஆசிரியர் பற்றி குறிப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் தான் இங்கே கிரியேட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன, அல்லது திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ். எப்படி திருக்குறளுக்கு வழங்க வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, உலக புதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், முப்பால், வாயுரை, வாழ்த்து இப்படியெல்லாம் சொல்லணுமோ அதே போல் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதேனும் ஒரு 4, 4.5, 2 மதிப்பெண், சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவரை தேவர் என்றும், நாயனார் என்றும், தெய்வ புலவர் என்றும், சென்னாபோதர் என்றும், பெருநாவலர் என்றும், பொய்யில் புலவர் என்றும், பொய்யாமொழி புலவர் என்றும், மாதானு பங்கி என்றும், முதற் பாவலர் என்றும், இப்படி பல பெயர்களால் கொண்டு அழைக்கப்படக்கூடியவர் இந்த திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். ஓகே, இதில் ஏற்புடைய ஏதேனும் ஒரு 4 எழுதுனீங்கன்னா திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ற கேள்விக்கு ஏதேனும் ஒரு 4 எழுதுனீங்கன்னா 2 மதிப்பெண் கிடைக்கும். என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றியே அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நூல் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தி தான் தவிர உண்மையான கருத்துக்கள் என்ன அப்படின்றது இன்னும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க பெறாத காரணத்தினால இதை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு அந்த வள்ளுவர் வழிகாட்டிய வாழ்வியல் நெறிமுறையில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு சமயத்தவருக்கும் திருவள்ளுவரை தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று புகழ்ந்து கூறும் அளவிற்கு இந்த திருக்குறள் இடமளிக்கிறது. அதை நான் சொன்ன போன வகுப்பிலே, இந்த திருக்குறள் ஆனது இந்த சமயத்தாருக்கு உரியது என்று எண்ணாமல், இல்லையா, இந்த உலக நாட்டின் கண் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எல்லா சமயத்தவருக்கும், எல்லா மொழியினருக்கும் பொதுவாக அமைத்து கூறப்பட்டிருக்க காரணத்தினால தான் இது உலக பொதுமறை என்று வழங்கலாயிற்று அப்படின்னு நான் போன வகுப்பில் சொல்லியிருந்தேன், இல்லைங்களா? இருப்பினும் தத்தம் சமயத்தவர் என்ன பண்ணுறாங்க, வள்ளுவர் எங்களுடைய சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பெருமைப்பட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எந்த சமயத்துக்கும் உரியவர் அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டவர். அதனால தான் அவரை தெய்வ புலவர் என்று கூறப்பட்டுள்ளது. ரைட், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தவர் திருவள்ளுவரை தத்தம் சமயத்தவர் என்று அழைத்து கொண்டிருக்கின்றனர். ஆதி பகவன் என்பவருக்கு மகனாக தோன்றிய வள்ளுவர் யாரால் வளர்க்கப்பட்டு இவருக்கு இந்த பெயர் வழங்கலாயிற்று அப்படின்னா, வள்ளுவ பெருந்தகையால், இல்லையா, வள்ளுவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டதனால இவருக்கு வள்ளுவர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அல்லது காலத்தை வகுத்து கூறுகின்ற காரணத்தினால இவனுக்கு வள்ளுவன் என்ற பெயரும் வழங்கலாயிற்று, இல்லையா, கணித்து கூறுவதில் வல்லவன், இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களையும் அறிந்து கணித்து கூறுவதில் வல்லவனாக இருந்ததனால இவருக்கு வள்ளுவன் என்ற பெயரும் ஏற்பட்டதாக கூறப்படக்கூடியது. அப்போ வள்ளுவர் என்பாரால் வளர்க்கப்பட்டு அவர் பெயராலேயே அழைக்கப்பட்டார் எனவும் கூறுவர். இது வள்ளுவருடைய பெயர் குறிப்பு. அவர் மார்க்க சகாயர் யாருடைய மகன் சார் இவர் அப்படின்னு சொன்னால், மார்க்க சகாயர் என்னும் வேளாளருடைய மகளாக சொல்லக்கூடிய, இல்லையா, ஆதி பகவனுக்கு, இல்லையா, மகனாக தோன்றியவர் யாருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், மார்க்க சகாயர் என்னும் வேளாளருடைய மகளை, யார் அவங்க, வாசுகி, யாரு, வாசுகியை மணந்து மயிலாப்பூரில் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் எனவும் கூறப்படுகிறது, இல்லைங்களா? இவருடைய ஒரு நுட்பம் ஒன்று பாருங்க, தன் அமர், அதாவது உணவை உண்ண அமரும் பொழுது தன் மனைவியால் சொல்லக்கூடிய வாசுகி அம்மையார் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒரு சிறு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஒரு ஊசியையும் அருகில் வைத்து விடுவாராம். ஏன் அப்படின்னு சொன்னால், வள்ளுவர் பெருந்தகையார் கூறியிருக்கக்கூடிய கருத்தாள், ஏன் அவ்வாறு வைக்க சொன்னார் வள்ளுவர் அப்படின்னு சொன்னால், தன் மனைவி தன்னுடைய இலையில் உணவை பரிமாறும் பொழுது ஒரு சில உணவு கீழே சிந்திவிட்டால் அதை ஊசியாலை கோர்த்து அதை அருகில் இருக்கக்கூடிய சிறு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் நனைத்து அதை உணவாக உட்கொள்வாராம். இத்தனை நாளாக வைத்து இருந்த வாசுகி ஒரு நாள் எந்த காரணத்திற்காக தாங்கள் இது போன்ற
அதாவது சிறு பாத்திரத்தில் தண்ணீரையும் ஊசியையும் வைக்க சொல்லியிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அதனுடைய ரகசியத்தை தாங்கள் என்னிடத்தில் கூறவில்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது வள்ளுவர் பெருந்தகையார் கூறினாராம், நீ உணவு பரிமாறும் பொழுது சிறு அளவாவது இந்த உணவானது சிதறிவிடுமோ என்று நான் பார்ப்பதற்காக இவ்வாறு கூறியிருந்தேன். ஆனால் இதுநாள் வரை நீ எனக்கு உணவு பரிமாறும் பொழுது ஒரு சிறு அளவு கூட உணவு சிதறாமல் என்னுடைய இலையிலே பரிமாறி கொண்டிருக்கிறாய். உண்மையிலேயே நீ சிறந்தவள் அப்படின்னு வாசுகியை மனமுகந்து பாராட்டினாராம் வள்ளுவர் பெருந்தகையார். ஓ, அப்போ உணவு கீழே சிந்திவிட்டால் அதை எடுத்து தண்ணீரில் அலசி சாப்பிடுவதற்காகத்தான் இத்தனை நாட்களாக என்னை இவ்வாறு வைக்க சொல்லீரோ அப்படின்னு வாசுகி கேட்டதற்குண்டான விளக்கம் அன்று கிடைத்ததாம். இப்படி இல்லற வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக கணவன் மனைவி வாழ்ந்தவர்கள் யாருன்னு சொல்லும் பொழுது இந்த வள்ளுவனும் வாசுகியும் போல. அதனால தான் திருமணத்தில் மணமக்களை வாழ்த்தும் பொழுது இல்லையா சான்றோர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, வள்ளுவன் வாசிகை போல இல்லறத்தில் சீரும் சிறப்பமாக பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அத்தகைய தம்பதியர்கள் யாரே, வள்ளுவரும் வாசுகியும் சிறந்த தம்பதியர்களாக இருந்து மயிலாப்பூரில் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த வாசுகி என்பவர் யாருன்னு கேட்டால் மார்க்க சகாயருடைய மகளாக சொல்லக்கூடியவள். ஓகே, திருவள்ளுவருடைய காலம் என்ன சார், திருவள்ளுவருடைய காலம் என்ன அல்லது இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கிமு 31 என்று ஒரு சில நூல் குறிப்பு கூறப்படுகிறது. ஒரு சில நூல்களில் அவருடைய காலம் கிபி 2 எனவும் கூறப்படக்கூடியது. சரி சார், இப்போ நாங்கள் தேர்வில் எதை சார் எடுத்துக்கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. ரெண்டுத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். எந்த விடை அங்கே ஏற்புடையதாக இருக்கோ அந்த விடையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியா, ஏன் சார் கிமு 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டுதோறும் இல்லையா தமிழ் சான்றோர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா எது அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக தமிழ் சான்றோர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா எது அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் ஆண்டு இல்லைங்களா. அந்த ஆண்டாக எப்படி அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலமாக சொல்லக்கூடிய கிமு 31 நடைபெறுகின்ற ஆண்டை கூட்டும் பொழுது, நடைபெறுகின்ற ஆங்கில ஆண்டை அதனோட சேர்த்து கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு. எப்படி சார், இப்போ நடைபெறுகின்ற ஆண்டு என்ன, 2021 இல்லையா. அப்போ 2021 படி திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட்டி பாருங்கள், அந்த 2021 இந்த 31 அவர் வாழ்ந்த காலமாக சொல்லக்கூடிய கிமு 31 கூட்டி பாருங்கள், 1 1 2 2 3 5 அந்த 0 அப்படியே போடுறீங்க, 2 அப்படியே போடுறீங்க. அப்போ 2052 என்பது தான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ 2021 படி திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருவள்ளுவர் ஆண்டு என்ன சார் அப்படின்னா 2052. இது தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய TNPSC எக்ஸாம்லேயும் இது போல் ஒரு வினா கேட்கப்படுகின்றன, தமிழ் 100 மதிப்பெண் வினாக்களில் சரிங்களா. அதில் ஒரு வினாவாக இந்த திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1856 படி திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி சார் இதை கணக்கிட்டு அந்த 4 விடைகளில் எந்த விடை சரியானது எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவர் வாழ்ந்த காலமாக சொல்லக்கூடிய கிமு 31 இருக்குது இல்லையா, அந்த 31 எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டோட கூட்டிக்குங்க. 6 1 7 5 3 8 இருக்கக்கூடிய 8 இருக்கக்கூடிய 1 எடுத்துங்க. அப்போ 1887 என்பது தான் 1856 திருவள்ளுவர் ஆண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 1885 86 87 இருந்தால் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய விடை 1887. புரிஞ்சிருச்சா எப்படி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுறதுன்றது. அதனால் இவர் வாழ்ந்த காலம் கிமு 31 என்று கணக்கிடப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, கிபி 2 கூறப்பட்டிருக்கே இது எதன் அடிப்படையில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இந்த கிபி 2 என்பது அதாவது ஒரு நூலை ஏற்றக்கூடிய புலவர் இல்லையா. அந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்படும் பொழுது, அரங்கேற்றம்னா என்ன சார், இப்போ நான் தான் ஒரு புலவன், நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன்,
இந்த நூலை தமிழ் சான்றோர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய அவையின் கண் இருந்து அரங்கேற்றம் செய்ய வேண்டும். அப்போ அரங்கேற்றம் செய்யும் பொழுது அவையின் கண் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் அல்லது சொற்கள் அதற்குண்டான பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு என்னிடத்தில் விவாதம் போல கேட்கப்படும் பொழுது நான் அதற்கு உரிய ஏற்புடைய விடைகளை நான் அளித்தால் அது அவர்களுக்கு நிறைவு தருவதாக இருந்தால் இந்த நூல் மிக சிறப்பு வாய்ந்த நூலாக கருதப்பட்டு இவற்றை அரங்கேற்றம் செய்யலாம் என்று கூறுவார்கள். அப்போ இந்த திருக்குறளானது மதுரையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போ அரங்கேற்றம் செய்யப்படும் பொழுது அந்த நூலை இயற்றிய புலவனாக சொல்லக்கூடிய வள்ளுவனும் இருந்திருக்க வேண்டும். அதனால் இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடியது. அதனால் அவருடைய வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு எனவும் கூறப்படுகிறது. ரைட், இப்போ தேர்வில் எனக்கு கிமு 31 கொடுப்பாங்களா ஆப்ஷனில், பக்கத்திலே கிபி 2ஆம் நூற்றாண்டு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஏதேனும் ஒன்று தான் அது உள்ளே வரும். கிமு 31, கிமு 30, கிமு 27 கொடுத்தாங்கன்னா கிமு 31 எடுங்க. இல்லை சார், இன்னொரு ஆப்ஷனாக கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கிபி 2ஆம் நூற்றாண்டாக எடுத்துங்க. ரெண்டும் ஒன்றாவாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இந்த காலமும் அந்த காலமும் இவருடைய காலமாக கூறப்பட்டதுனால ஏதேனும் ஒன்றாகத்தான் அந்த இடத்துல விடைகளாக உங்களுக்கு வரும். அதன் அடிப்படையில் எதுன்றது நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஓகே, இது ஆசிரியர் பற்றிய குறிப்புகளில் சில. அடுத்தது பாருங்கள், இந்த திருக்குறளின் பெருமையை விளக்கக்கூடிய பழமொழிகள், திருக்குறளினுடைய பெருமையை விளக்கும் பழமொழிகள். திருக்குறளின் பெருமையை எடுத்து கூறக்கூடிய நூலுக்கு பெயர் என்னென்னு பார்த்தோம். நம்ம திருவள்ளுவ மாலை பார்த்தோமா, அதில் நரிவிரு தலையார், நக்கீரர் இல்லையா, அதே போல் இடைக்காடனார், ஔவையார், பரணர் இல்லை, மாங்குடி மருதனார், இது போன்ற புலவர்கள் கிட்டத்தட்ட 55 புலவர்களால் பாடப்பட்ட அந்த திருக்குறளின் பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய நூலுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை, இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. ஓகே ரைட், அது திருக்குறளினுடைய பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய நூலுக்கு திருவள்ளுவ மாலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறளினுடைய பெருமையை விளக்கக்கூடிய பழமொழிகள் என்னென்ன, இது தேர்வில் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. இப்பாடலில் நாளும் இரண்டும் என்பது எதை உணர்த்தக்கூடியது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நாளும் இரண்டும் எதை உணர்த்தக்கூடியது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. ஆளும்னா எது, ஆலமரத்தினுடைய குச்சி. எந்த மரத்தினுடைய குச்சி, ஆலமரத்தினுடைய குச்சி. வேலும்ன்றது என்ன, வேப்ப மரத்தினுடைய குச்சி, வேப்ப மரத்தினுடைய குச்சி. முற்காலத்திலலாம் தமிழன் என்ன பண்ணுவான்னா வயல்காட்டு பக்கம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய குச்சியோ அல்லது வேப்ப மரத்தினுடைய குச்சியோ உடைத்து அதை பற்களில் நல்ல தூரிகை போல கடித்து அந்த தூரிகையால் பற்களிலும் ஈர்களையும் தேய்க்கும் பொழுது பல்லு உறுதியாக இருந்ததாம். இன்றைக்கி தான் பற்பசை இல்லையா, செயற்கை தூரிகையால் நம்ம என்ன பண்ணுறோம், பற்களை தேய்த்து கொள்கின்றோம். இதனால் ஈர்கள் பாதிக்கப்படுகின்றன, பற்கள் தேய்மானம் போகின்றது இல்லை. ஆனால் முற்காலத்தில் பல்லு உறுதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன சாருன்னா ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் கொண்டு வேப்பங்குச்சியும் கொண்டு தேய்ச்சதுனால பல்லுக்கு உறுதியாக இருந்தது. அதுபோல் சொல்லுக்கு உறுதி எது என்று சொன்னால் நாலும் இரண்டும். அந்த நான்கு, நாலு என்பது எதை உணர்த்தக்கூடியது அப்படின்னா நான்கு அடிகளை கொண்ட நூலாக சொல்லக்கூடிய நாலடியாரும் இரண்டு அடிகளை கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் என்னும் நூலையும் உணர்த்தக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நாலும் ரெண்டும் என்பது எதை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் நாலடியார், இரண்டு என்பது திருக்குறளை உணர்த்தக்கூடியது. இப்படி கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா. அதனால தான் மாணவர்கள் யாராவது தவறு செய்தால் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களிடத்துல பேசுவாங்க. பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவன் வந்து நல்லா படிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, போடுங்க சார் ஒரு நாலு ரெண்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆசிரியர்னு சொல்லுவார் இல்லையா, அவனை திருத்தத்துக்கு ஒரே வழி ரெண்டு அடி கொடுத்தா போதும் இல்லைன்னா 4 அடி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அடி என்று சொல்லக்கூடிய உதையை நினைக்கிறோம். இல்லை, அந்த 2 அடி 4 அடி என்று சொல்லக்கூடிய அடி உதைகள் என்று சொல்லக்கூடிய தன்மையில் பொருள் அல்லது 2 அடி என்று சொல்லக்கூடிய திருக்குறளின் கண் அமைந்திருக்கக்கூடிய குறட்பாவையும் அதன் கண் அமைந்திருக்கக்கூடிய பொருளையும் அதே போல் 4 அடியாரில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவனுக்கு எடுத்து சொன்னால் புரிந்து கொண்டு வாழ்வில் செம்மையடைவான் அப்படின்றதுக்காக கூறுவது உண்டு.
ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டு அடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குனியை வச்சு முதுகில் ரெண்டு அடி தப்புறோம் இல்லைங்களா, நாலு அடியும் தப்புறோம். அதெல்லாம் முறை இந்த அடிப்படையில் தான் அது கூறப்பட்டது. நாலடி ஆறில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களையும் இரண்டடி என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவனுக்கு எடுத்து ஏம்பினால் அவன் தவற்றை திரித்து கொண்டு வாழ்வில் செம்மையடைவான் என்பதற்காக அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ரைட், இது நம் முன்னோர்களுடைய கதையாக கூறப்பட்டது. ஆக ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டு சொல்லுக்கு உறுதி என்ற பழமொழியில் நாளும் இரண்டும் என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாலு என்பது நான்கடிகளுடைய நாலடியார், இரண்டு என்பது இரண்டு அடிகளுடைய திருக்குறளை உணர்த்தக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு பழமொழி இருக்கு பாருங்க, படகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலினுடைய பெருமையை பேசுகின்றன. ரைட், இந்த பழமொழியிலையும் பாருங்க, படகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், இதுலேயும் நாலு என்பது இரண்டு என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது, நாலு என்பது நாலடியை என்று சொல்லக்கூடிய நூலடி நூலையும் உணர்த்தக்கூடியது, இரண்டு என்பது இரண்டடிகளுடைய திருக்குறள் என்னும் நூலையும் உணர்த்தக்கூடியது. ஓகே, இது போல் தொடர் கொடுத்துட்டு இதன்கண் அமைந்திருக்கக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நாலடியார் திருக்குறளை உணர்த்தக்கூடியது. ரைட், இது திருக்குறளை விளக்கக்கூடிய பெருமையை விளக்கக்கூடிய பழமொழிகள். இதை தவிர வள்ளுவரனுடைய பெருமை உணர்த்தும் தொடர்கள் என்னென்ன, இதுவும் ஒரு 2 மார்க் குவெஸ்சன்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். வள்ளுவனுடைய பெருமையை உணர்த்தும் தொடர்கள் யாவை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே பாவேந்தர் பாரதிதாசனும் இல்லையா, முறுக்கு மீசைக்காரன் என்று சொல்லக்கூடிய பாரதியும் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போ உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இது வள்ளுவரனுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய தொடர்களாக என்ன அந்த தொடர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. என்னென்னு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து அதனால் வான்புகள் அளவு உயர்ந்து நிற்கின்ற தமிழ்நாடு என்று புகழ்ந்து கூறியவர் யார் என்று சொன்னால், பாரதி. வள்ளுவனால் இந்த தமிழகத்திற்கு புகழ் கிடைச்சிருக்கு. அதே போல் பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியுள்ளார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இந்த வள்ளுவனை பெற்றதனால் இந்த வையகம் என்று சொல்லக்கூடிய உலகம் புகழ் பெற்றதாக, வையகம் புகழ் பெற்றதாக பாவேந்தர் பாரதிதாசன் வள்ளுவருடைய பெருமையை இங்கே பறைச்சாற்றுகின்றார். ஓகே, அப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு 2 மார்க் குவெஸ்சன்ஸில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, வள்ளுவரின் பெருமையை எடுத்துரைக்கும் பாரதியினுடைய கூற்று என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, மேலே சொன்ன வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சுட்டி காட்டணும். இல்லை பாவேந்தர் பாரதிதாசன் கூறிய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லணும். சரி சார், இப்போ ஒரு மதிப்பெண்ணில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொடரை கொடுத்துட்டு இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்பாங்க. எது, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என கூறியவர் அப்படின்னு கேட்கும்போது, பாரதியார். சார் எனக்கு ஒரு குழப்பம் சார், ரெண்டும் ஒரே மித்தமாக இருக்கே, இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. தமிழ்நாடுன்னு முடிஞ்சிருந்தா, என்னென்னு முடிஞ்சிருந்தா, தமிழ்நாடுன்னு முடிஞ்சிருந்தா தமிழ்நாட்டின் கண் இல்லையா, தூத்துக்குடி தலைநகரமாக விளங்கக்கூடிய பகுதியில் எட்டயபுரத்தில் தோன்றிய முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவிஞனாக சொல்லக்கூடிய பாரதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்போ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த எட்டயபுரத்துக்குரிய ஆளாக சொல்லக்கூடிய பாரதி. ஓகே, அடுத்த தொடரில் பாருங்கள், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, அந்த வையகம் என்றதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வையகம்னா உலகம். அப்போ நம்ம மாநிலத்தை தவிர இன்னும் பிற மாநிலங்களை சேர்ந்த ஒரு நாடு இது போன்ற பல நாடுகள். அப்போ நம்மளுடைய அண்டை மாநிலமாக சொல்லக்கூடிய புதுச்சேரியை சார்ந்தவர் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா, புதுவையில் பிறந்தவர். அப்போது வையகமேன்னு சொல்லும்போது புதுவையின் கண் பிறந்த இந்த பாவேந்தர் பாரதிதாசன் நின்று வைத்து கொண்டு இந்த தொடருக்குண்டான கூற்று யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் என்று குறிப்பிடுங்க. இது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குழு. ரைட், இது போல் ஒரு மதிப்பெண்ணில் உங்களுக்கு இந்த தொடர் கொடுத்துட்டு இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறை, வள்ளுவரை போற்றும் விதமாக தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன, இதையும் ஒரு 2 மார்க் குவெஸ்சன்ஸில் கேட்பாங்க. வள்ளுவரை போற்றும் விதமாக தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று, தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவருடைய சிலையினை எங்கே நிறுவப்பட்டுள்ளது,
கடற்கரை நகரமாக சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ளது. ரைட். அது மட்டுமல்ல, நம்ம வேலூர் மாவட்டத்தில், எங்கே நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் இந்த வள்ளுவரினுடைய நினைவை போற்றும் விதமாக அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுள்ளது. அது என்ன சார் அப்படின்னு சொன்னால், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். இது தமிழக அரசு திருவள்ளுவருக்காக செய்த ஒரு சிறப்பு இல்லையா. பாவேந்தர் பாரதிதாசனருக்காக தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன அப்படின்னா, அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இல்லையா. இது போல திருவள்ளுவர் போற்றும் விதமாக தமிழக அரசு செய்த சிறப்பு என்ன அப்படின்னா, 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் ஒரு சிலை, அதே நேரத்தில் இவருடைய பெயரில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது அவருக்கு தரக்கூடிய ஒரு பெருமைகளாக சொல்லக்கூடியது. ஓகே, இது வரைக்கும் இந்த வகுப்பில் நாம் பார்த்து இருந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசிரியர் பற்றிய குறிப்புகளும் அந்த நூலினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பில் இந்த 7-5 என்ற தலைப்பின் கண் வந்திருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரங்கள் என்ன, அவற்றின் கண் காணப்படக்கூடிய குறட்பாக்கள் என்ன, பொருள் என்ன அப்படின்றத நாம் பிறிதொரு வகுப்பில் சந்திப்போமாக. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.